வணக்கம் இந்த வார தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்பது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரிவ்யூ எது ஆதிராஜனுடைய டைரக்ஷன்ல பிரஜின் மணிஷா யாதவ் சினாமிகா ரெடின் கின்ஸ்லி ரோஹித் அப்புறம் வந்து யுவலக்ஷ்மி அண்ட் மனோபாலா அண்ட் மதுமிதா நடிச்சிருக்கிற நினைவெல்லாம் நீயடா இந்த படத்துக்கு இசை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆத்தியராஜன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிலந்தி அந்த படங்கள்லாம் இயக்கி இருக்கிறாரு ஒரு பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காரு ஸோ அவரோட படத்துக்கு வந்து ஒரு நீட் ப்ரெசென்டேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்ததோடு தான் இந்த படத்துக்கு உள்ள போகணும் படத்துல என்ன விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் முதல் காதல் அப்படிங்கிறது வந்து உங்க வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம எங்க பார்த்துருக்கோம் சொல்லாமலே அதிலே பாத்துக்கோ பார்த்தீங்களா நம்ம தளபதி விஜய் பேசுவாரு முதல் அந்த முதல் காதல் வந்து அப்படின்னு வர பார்த்தீங்களா அன்னைக்கே பார்த்துட்டோம் பட் அதோடைய லேட்டஸ்ட் வருஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் படத்தில் வந்து இந்த ஃபஸ்ட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு க்யூட்டான ஒரு நீட் ப்ரெசென்டேஷன்லாம் அந்த படத்தை கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை தான் வந்து பார்த்துருக்கீங்கன்னா இந்த படத்தில் டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ இதை எக்ஸிகியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது இன்னும் வந்து அதை பெட்டராக வந்து எக்ஸிகியூட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து பிரஜின் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை படிக்கிறதுக்காக ரொம்ப வருஷம் போராடிட்டு இருக்கக்கூடிய திறமையான ஒரு நடிகர் ஆனால் அவருக்கு தீனி போடுற மாதிரி இன்னும் வந்து மிகச்சரியான படங்கள் அமையலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு படத்தில் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேரக்டர்ஸாக எடுத்தோம் அப்படின்னா பிரஜின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர் கொடுத்த ரோல் அவரோட அழுகல எமோஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் நடிச்சிருக்காரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரக்கூடிய சின்ன வயசு பிரஜின் அண்டு ஹீரோயின் கேரக்டரில் ரோஹித் அண்ட் யுவலக்ஷ்மி ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுடைய அந்த கியூட்டான அந்த ரொமான்டிக்கான அந்த லவ் ஸ்டோரி அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பட் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அது கதையாக திரைக்கதையாக அமைஞ்சு ஒன்றா வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சம்திங் ஏதோ மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அங்கங்கே இருக்குது பட் ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இடங்களில் பட் இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சுற்றி இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வல் லைஃப்பில் பார்க்கறது அபூ அதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது பட் ஒரு சீரியல் கண்டென்ட்டாக இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நிறைய போட்டு ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் கரெக்டாக வந்து மியூசிக்கை போட்டு தொடரும் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருந்திருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து சினிமா அப்படிங்கிறப்ப எக்ஸிக்யூட் பண்றப்ப ஸ்க்ரீன் பிளேல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியே ஆகணும் அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோயின் வரக்கூடிய சினாமிக்கா அவங்களுக்கு வந்து ஹீரோயினா பிரஜின் கூட எந்த இடத்துலையுமே அவங்க மேட்ச் ஆகாது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அவங்க ரெண்டு பேருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் படத்துக்கு இசை நானி இளையராஜா இளையராஜா அவர்களுடைய பாடல்களை கேட்டு கேட்டு நம்மெல்லாம் இந்த காதால் கேட்டு கேட்டு இப்போ வரைக்கும் வந்து நம்மளுடைய பல இரவுகளுக்கு உறக்கம் வந்து நல்லா அமைதியாக கொடுக்கறதுக்கான காரணமாகவும் அமைஞ்ச நானி இந்த படத்தில் வந்து அவருடைய பழைய படங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிஜிஎம் அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணாத பிஜிஎம்மு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உள்ள போட்டு வந்து அள்ளி தெளிச்சிட்டாரு அது நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆகி தகட்டி போற அளவுக்கு வந்து அமைஞ்சிடுச்சு ஸோ இவ்வளவு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமும் வந்து அமைஞ்சிடுச்சு ஸோ ஓவரால் நினைவெல்லாம் நீயடா உங்களுடைய பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கும் அதையும் மீறி உங்களுக்குள்ள முதல் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த காதல் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் Yeah. <laughs> you